down to the last minute details. ஹலோ நண்பர் நண்பி, வெல்கம் பேக் டு சரடப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவி ரிலீஸ் ஆன ஃப்ளோ. இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த படத்தோட கதை என்னென்னா, காட்டுக்குள்ளே இருக்க மிருகங்கள் எல்லாமே ஒரு பேரழிவு நடந்ததுக்கப்புறம் எப்படி சர்வைவ் பண்ணுது, தன்னைத்தானே எப்படி அதுங்க காப்பாற்றிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான். இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பூனையை பற்றின காமிச்சிருப்பாங்க. அந்த பூனை ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் பற்றின தங்கியிருக்கும், திடீர்னு வெளில வந்ததுக்கப்புறம் அதோட வீடு அழிஞ்சு போயிடும். உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஒரு போட்டு பார்த்தோன்னா அது கண்ணில் தென்படும். அந்த போட்டு மூலயமா தப்பிக்க முயற்சி பண்ணோம். இதே மாதிரி மற்ற விலங்குகளும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் ஏறி அதுங்க சர்வை பண்ண ஆரம்பிக்கும். இப்படி வித்தியாசமான விலங்குகள், அதாவது வித்தியாசமான ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே போட்டில் இருந்து எப்படி இந்த பேரழிவுந்து தப்பிச்சு வராங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சது, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா இந்த படத்தில் எந்த ஒரு டைலாக்ஸுமே கிடையாது. ஹாலிவுட் மூவிஸில் வர மாதிரி மிருகங்களை பேச வச்சு 3D அனிமேஷனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படம் ஒரு 2D ப்ளஸ் அனிமே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அண்ட் ரியல் லைஃப் என்விரான்மெண்ட்டை அதை பேஸ் பண்ணி தான் அங்கே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விலங்குகளை பேச வைக்கிற மாதிரி காமிச்சிட மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அனிமல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி நடந்துக்கும் அப்படின்றதான் படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த ஒரு டைலாக்ஸுமே இருக்காது படத்தில். நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ் பேரின்றது ஒரு தடையாக இருக்காது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த படம் 2D ப்ளஸ் அனிமே ஸ்டைல் எடுத்திருப்பாங்க. அந்த அனிமேஷன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சில படங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பரை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த படங்களை பார்த்து. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்தில் காமிச்சிருக்க ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆரம்பத்தில் அந்த பூனை பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. அதேமாதிரி படத்தோட எண்டிங் முடியும் போது ஒரு ஷார்ட் அந்த பூனை தண்ணியில் இருக்கும் காமிச்சிருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. காட்டுக்குள்ளே சூரியன் உதிக்கும் போது, சூரியன் மறையும் போது நைட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அனிமேஷன் குவாலிட்டி டாப் நாச்னு சொல்லலாம், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டு. படத்தில் வந்த ஸ்டோரியுமே கன்வே ஆகிருக்கு. ஒரு பேரழிவு வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்றதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. அது மனுஷங்களுக்கும் இருக்கட்டும் சரி, விலங்குகளுக்கும் அதுவே பொருந்துன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தோட லென்த் கிட்டத்தட்ட 1 hour 25 minutes கிட்ட. ஸோ ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோனஸ் ஏற்படும் இந்த படம் பார்க்கும்போது. நிறைய பேருக்கு அது லேக்காக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலாம். ஒரு பறவையை காமிச்சிருப்பாங்க, அந்த பறவை அந்த பூனைக்கு பார்த்தோன்னா நிறைய முக்கியத்துவம் தரும். அதுக்கான காரணம் என்னன்றது சரியாக சொல்லப்படலன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த மனுஷங்க இருக்காங்களா இல்லையா, இல்லை எந்த பீரியடில் இது நடக்குது, எந்த காலகட்டத்தில் இது நடக்குதுன்றதை தெளிவாக சொல்லலை. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா படம் பார்த்து முடிச்சோன்னே இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து இந்த படத்தை நீங்கள் ஒரு விஷுவலாக அந்த விலங்குகளுக்காக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவியாக இருக்கும் இது. உங்களே எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க, பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருக்குது, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மாதிரி கம்யூனிக்கல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதோ தப்போ இல்லை குறையோ இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து திருத்திக்கிறேன். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பபை, சீ யூ.